ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை வீழ்த்திட நடத்தப்பட்ட சதியில் அலைவரிசை அகப்பட்டுக் கொண்டதை அந்த அரசை அறிய முடியாமல் போனதுதான் அவலம் என்று கருணாநிதிக்கு எழுதிய கடிதத்தில் ஆ. ராசா குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஆ. ராசா எழுதியுள்ள உருக்கமான கடிதத்தில் அலைவரிசை புயலின் கோர தாண்டவத்தில் தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் தத்துவார்த்தம் கொண்ட இயக்கமும் களங்கப்படுத்தப்பட்டதாக வேதனைப்பட்டுள்ளார். அலைவரிசை வணிகத்தில் சிலரது பொய் என்ற மூலதன முதலீடுகள் நட்டத்தில் முடிந்துவிட்டன என குறிப்பிட்டுள்ள அவர், தாம் திகார் சிறையில் இருந்தபோது கருணாநிதியும் மு. க. ஸ்டாலினும் வந்து நெஞ்சுரம் ஊட்டியது தம்மை மன அழுத்தத்தில் இருந்து மீட்டதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். அலைக்கற்றை தாக்குதல் தனி மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டு நிறுவனங்களால் நிகழ்த்தப்பட்டவை என்றும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை வீழ்த்திட நடத்தப்பட்ட சதியில் அலைவரிசை அகப்பட்டுக் கொண்டதை அந்த அரசே அறிய முடியாமல் போனதுதான் அந்த ஆட்சியின் அவலம் என்றும் ஆ. ராசா தனது கடிதத்தில் விமர்சித்துள்ளார். உளவுத்துறை கையில் இருந்தும் இந்த சதியை உணர முடியாத ஓர் அரசின் நிலை தடுமாற்றத்தில் தரிகிட்டு ஓடிய சில நிறுவனங்களுக்கு பின்னணியில் திமுகவின் இந்திய அரசியல் ஆளுமையை பொறுத்துக் கொள்ள முடியாத சில ஆதிக்க சக்திகள் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சில தொலை தொடர்பு நிறுவனங்கள் அலைவரிசை இருப்பை மறைத்து வைத்து தாங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டு வந்த ஏகபோக வல்லாண்மையை தாம் தகர்த்ததாகவும் அதன் மூலம் எல்லோரின் கைகளிலும் எளிதாக புழக்கத்தில் விடப்பட்டுள்ள வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு வந்த புரட்சியை குற்றம் என பெயர் சூட்டி தம்மை சிறைக்கு அனுப்பிய விசித்திரம் இந்த தேசத்தில் மட்டுமே சாத்தியம் என்றும் கூறியுள்ளார். 176,000 கோடி ரூபாய் நஷ்டம் என கணக்கு சொன்ன எச்சில் சிந்தனையாளர்களுக்கு என்ன தண்டனை தருவது எனவும் ஆ. ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். அறிவின் தேவை மற்றும் ஆராய்ச்சி தேடலை அவ்வப்போது மறுதளித்துக் கொள்ளும் வழக்கம் கொண்ட சில இந்திய ஊடகங்கள், நாளிதழ்கள் அலைவரிசை மீது காட்டிய அருவறுப்பான அக்கறைக்கு பின்னால் இருக்கும் சமூக பார்வையை சாமானியர்கள் அறிய மாட்டார்கள் என ராசா குறிப்பிட்டுள்ளார். அறிவுஜீவிகள், கொள்கைவாதிகள் இருப்பதாக நம்பப்படும் இடதுசாரிகள் கூட அலைவரிசை அரசியலை தனியுடைமை ஆக்கிக் கொண்டு தடந்தோள் தட்டியது இன்னும் ஒரு தாழ முடியாத தத்துவ சோகம் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். அறியாமைக்கு கூட சில நேரங்களில் சிம்மாசனம் கிடைத்து விடுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், அரசு, அரசமைப்பு நிறுவனங்கள், ஊடகங்கள், அரசியல் கட்சிகள் தொடுத்த தாக்குதல்களை தாம் எதிர்கொண்டு இந்த அலைவரிசை பயணத்தை தாம் நடத்தியதாகவும், 2G வழக்கு தீர்ப்புக்கு முன்னால் தாம் கருணாநிதியை சந்தித்து ஆசி பெற்றதாகவும் ஆ. ராசா நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இந்த பயணத்தில் தாம் கரைந்து விடாமல் இருக்க தம்மை பனிக்குடத்தில் வைத்து கருணாநிதி பத்திரப்படுத்தியதாக ஆ. ராசா உருக்கமாக அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார்.